தேபி, இன்னைக்கு விபிஸோட எத்தனாவது நாள் உனக்கு தெரியுமா? எத்தனாவது நாள் தெரியலையே. இன்னைக்கு 7th டே, அப்படிதானே குட்டீஸ்? அதுக்குள்ள நம்ம 7 டேஸ் வந்துட்டோமா? ஆமா தேபி, ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? கிரியேஷன். செகண்ட் டே நோவா தாத்தாவோட ஒபீடியன்ஸ். தேர்ட் டே ஆபிரகாம் தாத்தாவோட விசுவாசம். இருங்க இருங்க இருங்க, 4th டேல இருந்து நான் சொல்றேன். ஃபோர்த் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ப்ராஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபிஃப்த் டே ஜீசஸோட பர்த் பத்தி பார்த்தோம். சிக்ஸ்த் டே ஜீசஸ் செஞ்ச எவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமா, செவன்த் டே என்ன கத்துக்க போறோம்? ஆமா, என்ன கத்துக்க போறோம்? அது சர்ப்ரைஸ். அதை போய் பார்த்துக்கிறதுக்கு முன்னால ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? அருமையான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை நேரத்திலே நாம் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூலிலே இணைந்து கற்கப் போகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், ரிப்பென்டன்ஸ் அண்ட் சால்வேஷன், அதாவது மன்னிப்பும் ரட்சிப்பு அல்லது மீட்பை குறித்து சிந்திக்கவிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை எப்படி மன்னிக்கின்றார்? நாம் எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற முடியும்? கடவுள் நம்மை எப்படி மீட்டெடுக்கிறார் என்பதை குறித்து சிந்திப்பதற்கு இன்றைக்கு முழு நாள் நாம் செலவு செய்ய போகிறோம். ஆகினாலே இன்றைக்கு விபிஎஸ்ஐ தொடங்குவதற்கு முன்பாக தலையிலே தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை மன்னிக்கின்றீர், மீட்டெடுக்கின்றீர் என்கின்ற உண்மைகளை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், இப்படிப்பட்ட சிந்தனைகளை இவர்கள் புரிந்து கொள்கின்ற ஞானத்தையும் அறிவையும் தந்தார். இதை நடத்துகின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். என்ன குட்டீஸ், நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாக்குறீங்களா? நேத்து இந்த சாங் தான கத்துக்கிட்டோம், இன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு சாங் கத்துக்கலாமா? வாங்க குட்டீஸ், எல்லாம் எலுமி நின்னுக்கோங்க, கை கால்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். அக்காக்கு சரி விடுங்க, இன்னைக்குள்ள ஸ்டோரி பார்க்கலாமா?
கிட்ஸ் இட்ஸ் ஸ்டோரி டைம் இன்னைக்கு டே 7 டே 7 உடைய தீம் என்னன்னு தெரியுமா ரிபென்டன்ஸ் அண்ட் சல்வேஷன் பாவத்துல இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறது தான் ரிபென்டன்ஸ் அண்ட் சல்வேஷன் சரி நாம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம் ஜீசஸ் ஒரு நாள் பாவிங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ இதெல்லாம் பார்த்த பரிசேயரும் வேதபாரகரும் அவங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்ல என்ன ஜீசஸ் வந்து பாவிங்களோட எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க சாப்பிடுறாங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க முறுமுறுக்குறாங்க அப்போ அது ஜீசஸ் வந்து கேட்டுட்டு என்ன பண்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஊமை சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அதுல இரண்டாவது பையன் பயங்கர வாளு அவ என்ன பண்ண அப்பா கிட்ட அப்பா அப்பா எனக்கு சேர வேண்டிய காசெல்லாம் நீங்க தாங்க நான் எனக்கு அது தாங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் அதெல்லாம் எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ண போறேன் நான் தூர தேசத்துக்கு போக போறேன் நல்லா ஜாலியா நான் இருக்க போறேன் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிருவான் வாங்கிட்டு போயிருவான் அங்க போய் என்ன பண்ணுவான் கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிருவான் காசெல்லாம் வேஸ்டா போயிரும் அப்படி இருக்கும்போது அந்த தேசத்துலயும் என்ன ஆயிரும் பஞ்சம் ஆயிரும் அங்க இருக்கிறவங்களுக்கே சாப்பிடுறதுக்கு வழியே இல்லாம போயிரும் அப்ப என்ன பண்ணுவான் இவன் பயங்கரமா பசிக்கும் அவனுக்கு சரி என்ன பண்ணலாம் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கயாவது போய் நம்ம வேலைக்கு சேரலாம் வேலைக்கு சேர்ந்தா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்திலே உள்ள ஒருத்தர் கிட்ட போய் என்ன பண்ணிருவான் வேலைக்கு சேர்ந்துருவான் என்ன வேலை தெரியுமா பன்றிகள் எல்லாம் மேய்க்கிற வேலைதான் அப்போ பன்றி எல்லாம் என்ன பண்ணுவான் மேய்ப்பான் அதெல்லாம் நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நல்லா சாப்பாடு எல்லாம் குடுக்கிற வேலை சரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுவோம் அவனுக்கு பயங்கரமா பசிக்கும் அவனுடைய எஜமானும் அவனுக்கு என்ன பண்ணவே மாட்டாங்க சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த தேசத்திலே பஞ்சம் இல்ல அப்ப சரி இந்த பன்றி எல்லாம் சாப்பிடுற சாப்பாட்டையாவது நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது கூட என்ன பண்ணாது அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்குள்ள என்ன பண்ணிரும் பன்றி கட கட கடன்னு சாப்பிட்டு முடிச்சிரும் அவனுக்கு பயங்கர பசியா இருப்பான் அப்பதான் அவனுக்கு என்ன பண்ணுவோம் தோணும் அவங்க அப்பாவோட ஞாபகம் வரும் ஆஹா எங்க அப்பா வீட்டுல உள்ள வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குமே எங்க அப்பா அவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களே எங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான் சரி நான் எங்க அப்பா கிட்ட போறேன் எங்க அப்பா கிட்ட போய் அப்பா அப்பா நான் வந்து கர்த்தருக்கு விரோதமாவும் உங்களுக்கும் என்ன பண்ணிட்டேன் பாவம் செஞ்சிட்டேன் இனிமே நீங்க என்ன உங்க பையெல்லாம் கூப்பிட வேண்டாம் என்ன வந்து உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரங்களா சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான் அவங்க அப்பா கிட்ட போவான் இங்க அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பயங்கர சோகமா ஐயோ என் பையன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டானே எங்க போனான்னு தெரியலையே என்ன பண்றான்னு தெரியலையே இவ்வளோ நாளாச்சே என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எப்ப வருவான் என் பையன் சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே ஆசையா பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ தூரத்துல இருந்து அந்த பையன் வரான் அவன் எப்படி வர்றான் அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு அவன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதனால நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து வரான் ஆனா இந்த அப்பா தன் பையன் தூரத்துல வர்றத பார்த்துட்டு தான் பையன் தான் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி என்ன பண்றாங்க அவங்க அப்பா அவனுக்கு முத்தம் செய்யறாங்க இவன் என்ன சொல்றான் அவங்க அப்பா கிட்ட அப்பா அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன் நான் வந்து கர்த்தருக்கு விரோதமாவும் உங்களுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் பாவம் செஞ்சிட்டேன் ஏன்னா உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிறான் அவங்க அப்பா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவங்க அப்பா என்ன பண்ணாங்க வேலைக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்க 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 என் பையன் வந்துட்டான் நல்ல ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றாங்க அவன் பழைய கிழிஞ்சு போன அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவனுக்கு என்ன பண்றாங்க காஸ்ட்லியான புது ட்ரெஸ் போட்டாச்சு மோதிரம் போட்டு விடுறாங்க அவனுக்கு அப்புறம் கால்ல எல்லாம் செருப்பு எல்லாம் இல்ல கால்ல என்ன பண்றாங்க செருப்பு போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் இப்ப நல்ல வெளியில நல்ல சூப்பர் ஆயிட்டா ஓகேவா ஆனா அவனுக்கு பயங்கர பசி உடனே அவங்க அப்பா சொல்றாங்க நல்ல கொழுத்த கஞ்சா எடுத்து அடிச்சு என்ன பண்ணுங்க சமைங்க அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த அப்பாக்கு ரெண்டு பையன் இல்ல
ஃபர்ஸ்ட் பையன் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு பக்கத்துல வரும்போதே பார்த்தா ஒரே பாட்டு சத்தம் டான்ஸ், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு கேக்குறான். உடனே அவங்க வேலைக்காரங்க சொல்றாங்க, உங்க தம்பி காணாம போனாங்கல்ல அவங்க திரும்ப வந்துட்டாங்க, நல்ல சுகமா வந்துட்டாங்க, அதனாலதான் அப்பா சொல்லிருக்காங்க ஒரு கொளுத்த கஞ்சா எடுத்து அடிச்சு சமைக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு. இவனுக்கு பயங்கர கோபம், வீட்டுக்குள்ளவே வரவே இல்லை, அப்படியே உருன்னு அப்படியே வெளியிலயே கோபத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அப்ப இவங்க அப்பா வந்தாங்க, வாமா உள்ள வாமா, ஏமா வெளியிலயே நிக்கிற, உள்ள வா அப்படின்னு இவங்க கேக்குறான். அண்ணா நான் இவ்வளவு நாள் உங்க கூட தானே இருந்தேன், நீங்க சொன்ன வேலை எல்லாம் செஞ்சேன், உங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளாவது நல்ல ஜாலியா சாப்பிடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீங்க அடிச்சிருக்கீங்களா, அப்படிலாம் நீங்க செஞ்சதே இல்லைல்ல, போங்க நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப அவங்க அப்பா பொறுமையா அன்பா சொன்னாங்க, தம்பி நீ எப்பவும் என் கூடவே தான் இருக்கிற, எனக்கு இருக்கிறது எல்லாமே உன்னோடதுதான், ஆனா இவன் பாவத்துல மறிச்சு போயிருந்தான், ஆனா மனம் திரும்பி திரும்ப என்ன பண்ணிட்டான், உயிர்த்து வந்துட்டான், இவன் காணாம போனான், ஆனா திரும்ப என்ன பண்ணிட்டான், கிடைச்சிட்டான், நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அப்பா அன்பா சொன்னாங்க. இந்த ஸ்டோரிய தான் ஜீசஸ் தன்னை சுத்தி இருந்தாங்கல்ல பரிசெயர் வேத பார்க்கிற அவங்க எல்லாம் முறுமுறுத்தாங்கல்ல, என்ன ஜீசஸ் வந்து இப்படி பாவிங்களோட எல்லாம் பேசுறாங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்கல்ல, அவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. இந்த ஸ்டோரியில நம்ம பார்த்தோம்ல ஒரு அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்புன்னு சொல்லிட்டு, இந்த பையன் எவ்வளவோ அப்பா சொன்ன பேச்சு கேட்காம பாவம் செஞ்சு இருந்துட்டு இருந்தான், ஆனா அவன் மனம் திரும்பி வந்தப்ப அவங்க அப்பா அவனை அப்படியே ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதே போலதான் நம்ம தேவனுடைய அன்பும் நம்ம பாவம் செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, என்னைக்காவது நம்ம தெரியாம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பாவத்துக்கு மேல பாவம், தப்பு மேல தப்பு, தப்பு செஞ்சுட்டே இருக்கவே கூடாது பிள்ளைங்களா, என்னைக்குமே நம்ம பாவம் செஞ்சாலும் நான் ஏசப்பா கிட்ட போவேன், போய் நான் ஜோம் பண்ணுவேன், ஏசப்பா நான் இந்த மாதிரி பாவம் எல்லாம் செஞ்சுட்டேன், ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாங்க அப்படின்னு நான் போய் ஏசப்பா கிட்ட நான் போய் என் பாவத்தை சொல்லுவேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த பையன் எப்படி நான் எங்க அப்பா கிட்ட நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவன் போனானோ, அதே போல நம்மளும் பாவத்திலேயே உழஞ்சு இருக்கவே கூடாது பிள்ளைங்களா, உடனே நம்ம என்ன பண்ணிரணும், எசப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், எசப்பா கிட்ட ஓடி வந்துடணும். அப்போ நம்ம இந்த அப்பாவுடைய அன்பை போலதான் தேவனுடைய அன்பும், ஏசப்பாவும் தன் பிள்ளை இப்படி போயிட்டானே, ஐயோ என் பையன் இப்படி பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கானே, என் பொண்ணு இப்படி பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காளே, எப்ப என்கிட்ட திரும்ப வருவா அப்படின்னு சொல்லி ஆசையா பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ஓடி வந்துடணும் பிள்ளைங்களா. நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டோரியில தேவனுடைய அன்பை பத்தி பார்த்தோம்ல, அதனால பிள்ளைங்களா தேவனுடைய அன்புல நிலைத்திருங்க. பாய். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெபி மெமரி வாஸ் படிச்சிட்டு இருக்கேன் டெபி, நான் இத வீடியோ எடுத்து எங்க அக்காக்கு அனுப்பி விடுவேனா? ஓ அப்ப நானும் அந்த மாதிரி பண்ணலாமா? ஆ பண்ணலாமே, அதுக்கு இன்னைக்குள்ள மெமரி வாஸ் நம்ம கத்துக்கணும், கத்துக்கலாமா? ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம டே 7 ஓட மெமரி வாஸ் கத்துக்க போறோம், கத்துக்கலாமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8. ஓகே குட்டி, இந்த வசனத்தை நம்ம இங்கிலீஷ்லயும் கத்துக்கலாமா? Above all, love each other deeply because love covers a multitude of sins. 1 Peter 4:8. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? Above all, love each other deeply
is because love covers the multitude of sins. 1 Peter 4:8. Thank you. Bye bye. சிசர் எடுத்தாச்சு, பேப்பர் எடுத்தாச்சு, ஃபெவிகால் கூட எடுத்தாச்சு. இப்போ வேற என்ன எடுக்கணும்? டெபி, இதெல்லாம் எடுத்துட்டு எங்க போற டெபி? கிராஃப்ட் பண்ண போறேன்கா. நம்ம இன்னைக்கு பண்ண போற கிராஃப்ட்க்கு தேவையானது எல்லாமே A4 ஷீட்ஸ், பெயிண்ட், மைக்ரோ போர் பேண்டேட், இத பேப்பர் டேப்னு சொல்வாங்க, பெயிண்டிங் பிரஷ், சிசர்ஸ், நமக்கு ப்ரஷ் கழுவுறதுக்கு தண்ணி, ஸ்கேல், பென்சில். இந்த மாதிரி ப்ராட் டிப் இருக்க ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரோ டிப் இருந்தால் பொறுமையாக பெயிண்ட் அடிக்கணும், ப்ராட் டிப் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம A4 ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக அக்கா பண்ணுற மாதிரி சென்டர்ல இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஒரு லைன் தெரியுதா, இந்த லைன்ல மைக்ரோபோர் டேப் எடுத்து அக்கா பண்ணிருக்க மாதிரி இப்படி ஒரு கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் ஸ்டிக் பண்ணுமா? இப்ப உங்க பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்து, நான் ரெயின்போ கலர்ல பெயிண்ட் பண்ண போறேன். உங்களுக்கு ரெயின்போ கலர்ஸ் என்னன்னு தெரியும்ல, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ப்ரஷை டிப் பண்ணிட்டு பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் ரொம்ப கிளீனாக இருக்கணும்னா பழைய A4 ஷீட்ஸ் இல்லை ஒரு ஸ்டிக் ஃபைல், பழைய ஸ்டிக் ஃபைல் உங்ககிட்ட இருந்தால் அந்த ஸ்டிக் ஃபைலை கீழே வச்சுக்கோங்க. இல்லைனா A4 ஷீட்டுக்குன்னு தனியாக நம்ம வாங்குவோம்ல, அதை யூஸ் அண்ட் தூக்கி போடாமல் அதை வந்து கீழே வச்சுக்கோங்க. அப்போ உங்க ஒர்க் ஸ்டேஷன் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகே, வயலட் கலர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரஷ் வைப் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர்ல இல்லைன்னா பழைய கிளாத்ல ட்ரை பண்ணணும். இப்ப இண்டிகோ கலர் போட போறேன். எப்பவுமே பெயிண்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பெயிண்ட் ப்ரஷ்ல ரொம்ப எடுக்கக்கூடாது, லைட்டா ப்ரஷ்ஷை எடுத்துட்டு ப்ரஷ்ஷை தண்ணியில வெட் பண்ணிட்டு இப்படி அப்ளை பண்ணும் பொழுது ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஒர்க்கும் பார்க்க நீட்டா இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரிக்ஸ், நீங்க பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ரொம்ப பேப்பர் சாகி ஆயிடுச்சுனாலும் ஈஸியாக கிழிஞ்சிரும், அதனால சாகியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கணும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ்ஷை வெட் பண்ணிக்கணும், டிப்பை மட்டும் ப்ரெஷ் வெட் பண்ணிக்கணும். ப்ரெஷ் க்ளீன் பண்ணிட்டு டிஷ்யூவில் ட்ரை பண்ணணும். பெயிண்ட் பண்ணும்பொழுது ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பேரலல் ஸ்ட்ரோக்ஸாக தான் இருக்கும். இமேஜை பொறுத்தவரை எப்பவுமே இமேஜோட சைடில் தான் உங்கள் ஸ்ட்ரோக்ஸும் இருக்கணும். லைக் இப்படி இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ராங் வே ஆஃப் பெயிண்டிங். உங்களோட இமேஜை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரி வராது. உங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸோட இம்ப்ரெஷனும் அந்த உங்கள் பெயிண்டிங்கில் தெரியும். அதனால எப்பவுமே பெயிண்ட் பண்ணும்பொழுது அந்த டைரக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்கும் டைரக்ஷன் ஆஃப் யூசிங் யுவர் ப்ரஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, நெக்ஸ்ட் இஸ் கிரீன்.
நான் ரெயின்போ கலரில் போடுறேன். உங்களுக்கு எந்த ஷேட் எப்படி போடணுன்னாலும் அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? நான் அக்கா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இமேஜினேஷனும் க்ரியேட்டிவிட்டியும் சேர்ந்தது தான் கிராஃப்ட். இது அக்காவோட இமேஜினேஷன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? எந்த கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலர் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை ஒரே ஒரு கலர் மட்டும் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஈவன் இந்த மாதிரி பேப்பரை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். இப்போ கொரோனா டைம், எங்கேயும் வெளியில் போய் நம்மளால் கிஃப்ட் எல்லாம் வாங்க முடியாதுல்ல, அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்க பர்த்டே இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பர்த்டே அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் தரலாம். ஏஃபோர் ஷீட் மட்டும் இல்லை, கார்டில் கூட பண்ணலாம். கார்ட்போர்ட்ஸ், ஒயிட் கார்ட்போர்டுன்னு சொல்லி கடையில் வைப்பாங்க, அதை வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். கேன்வாஸ் ஷீட்ஸில் கூட பண்ணலாம், இல்லை வேணால் பண்ணலாம். சரிங்களா? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் பண்ணலாம். எதுவுமே இல்லை, கடைக்கு போய் என்னால் வாங்க முடியல அப்படின்றவங்க ஏஃபோர் ஷீட்டில் கூட பண்ணலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறமா நான் ஒட்டினில் இந்த ஒட்டி வச்சுருக்கோம்ல இந்த க்ராஸ், அந்த ஷேப் ட்ரை ஆகிட்ட அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அக்கா ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி வரும். என்ன தெரியுது இதுலேருந்து? என்ன புரியுதுன்னா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாவங்கள் பண்ணாலும், பாவங்கள் எத்தனை வித்தியாசமான பாவங்களாக இருந்தாலும், நம்மளை சேவ் பண்ணுறது யாரு? ஜீசஸ் மட்டும்தான். நமக்கு சால்வேஷன் தருது ஜீசஸ் மட்டும்தான். ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த கிராஃப்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாய். குவாக் 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 வலி விடுங்க. குவாக் குவாக். டேபி, இந்த டக்கு கூட பேசுமா? ஏன் ஸ்டோரியே சொல்லும். அப்படியா? ஆமாம், வாங்க பப்பச்சை பார்த்துட்டு வரலாம். பச்சா, சொல்டா. நான் தான்டா கிப்சன் வந்திருக்கேன். அதான் தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. இல்லடா, இன்னைக்கு நம்ம என் தாத்தா வீட்டுக்கு போறோம்னு சொன்னனே நீ இன்னும் கிளம்பாம இருக்கிறியே. டேய், கட்டுப்பெத்தாத, விடிய காலையில பத்து மணிக்கு எல்லாம் எழுப்பிட்டு தாத்தா வீட்டுக்கு போறேன், பாட்டி வீட்டுக்கு போறேன், போடா. ஆ, விடிய காலையிலயா? மணி பத்தாச்சுடா. அதுக்கு என்ன சொல்ற இப்போ, லாக்டவுன் பீரியட்ல பத்து மணி எல்லாம் விடிய காலையில தான். என்ன பசங்களா அப்படிதானா? சரிடா, கொஞ்சம
வெளியில வெயில பார்த்தல செம்மையா அடிக்குதுடா. அத பத்தி கவலைப்படாதடா, நம்ம என்னோட BMW கார்ல போயிடலாம். என்னது
உங்க அப்பா பிஎம்டபிள்யூ காரை கொண்டுட்டியா? ஆமாண்டா. சூப்பர்ரா, இதோ இப்ப உடனே ரெடி ஆயிட்டு வரேனே. ஸ்வாயிங் ஸ்வாயிங் எப்படிடா? வாவ் போலாமா? அதுக்குள்ள ரெடி ஆயிட்டேன். பிஎம்டபிள்யூல அதான் வேகமா ரெடி ஆயிட்டேன். சூப்பர், லெட்ஸ் கோ. வாவ் பச்சை, டேய் சொல்லுடா கார் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குடா. ஏசி எல்லாம் சும்மா குழு 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 குழுன்னு சுவிட்சர்லாண்ட்ல இந்த மாதிரியா இருக்குடா. வா நா சில்லு. ஆமாண்டா, வெயிலே தெரியல பாரு. ஆமாடா, ரொம்ப சில்லுன்னு இருக்குடா. டேய் என்னாச்சு காருக்கு? பக்குன்னு நின்றுச்சு. டேய் கார் திடீர்னு நின்றுச்சு, என்னன்னு தெரியல, வா பாப்போம். ஏ நீ போய் பாரு போ. ஏய் காலையிலே கார் எடுக்கும்போது பேட்டரி செக் பண்ணணும் நினைச்சேன், அவசரத்துல மறந்துட்டேன்டா. டேய் என்னடா சொல்ற, பேட்டரி பூச்சா? ஐயோ ஐயோ, இப்போ என்ன பண்றது? டேய் பேட்டரி ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது இப்போ? ஓ அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நீ இறங்கி தள்ளுன்னு வச்சுக்கோயே, உடனே கார் ஸ்டார்ட் ஆயிரும்டா. கொஞ்சம் தூரம் தள்ளினா போதும். டேய் என்ன காமெடி பண்ற, இறங்கி தள்ளுறதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. நான் வேணா கார்ல உட்கார்றேன், நீ போய் தள்ளு தள்ளு ராசா, தள்ளு தள்ளு தள்ளு. ஏப்பா சரிப்பா, நானே தள்ளுறேன். சரியா தள்ளுடா தள்ளு. டேய் முடியலடா. ஏய் தள்ளு ராஜா தள்ளு. ஏலே லோ ஐல சா, ஏலே லோ தள்ளு தள்ளு. தலை சுத்துதுடா. என்னது தலை சுத்துதா? அப்பா டேய் என்னடா கார தள்ள விடுற, ஒரு டப்பா கார வச்சுக்கிட்டு நீ பண்ற ரவுஸ் தாங்க முடியலடா. டேய் என்னாச்சு உனக்கு? டேய் முடியலடா ப்ளீஸ்டா. ஐயோயோ டேய் என்னடா உன் கண்ணெல்லாம் சொருவுது, என்னாச்சு? ஆமாண்டா பச்சை, எனக்கு கால் வேற பயங்கரமா வலிக்குதுடா, எனக்கு மயக்கம் வந்துடும் போல இருக்குடா. டேய் என்னடா சொல்ற, அடோ பாவி, கொஞ்ச தூரம் தான் தள்ளின கார அதுக்குள்ள தள்ளிச்சா உனக்கு? ஃபர்ஸ்ட் பாடி ராணி, வா அந்த நிழல்ல போய் உட்காரலாம், அந்த மரத்துக்கு அடியில வா வா. என்ன கொஞ்ச தூரம் தான், அங்க எங்கயாவது மெக்கானிக் இருப்பாரு, போய் பார்த்து காரை ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? சரிடா சரிடா, அங்கேயே போயிடுவா. வா 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 வா. என்னடா ஓகேவா? அப்பாடா நிழல்ல வந்தவளோட தாண்டா, எனக்கு கண்ணே தெரியுது. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காரையும் எடுத்துட்டு வந்துட்டேன், பாட்டி வீட்டுக்கு போறேன், தாத்தா வீட்டுக்கு போறேன்னு இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இங்க இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான் ரோட்ல உந்திருப்ப, நான் தூக்கிட்டு ஓடி இருக்கணும். நாடா நீ மன்னிச்சிடுறா. சரி ரொம்ப பேசி பேசி தண்ணி தாகமா எடுக்குது, அந்த தண்ணி பாட்டில தண்ணி இருந்தா எடு. டேய் எங்கடா நான் தண்ணியே கொண்டு வரலடா, வெறும் வெறும் சாப்பிடுறதுக்கு சிப்ஸ் மட்டும்தான் இருக்கு. என்னடா சொல்ற, தண்ணி எடுத்துட்டு வராமலே வந்த? ஏதோ ஒரு அவசரத்துல மறந்துட்டேன்டா. அப்ப அந்த பாட்டில் வெறும் பாட்டிலா? ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியலடா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? ஹலோ டேய் என்னடா, டேய் நீ தானே மிமிக்ரி பண்ற? டேய் காமெடி பண்ணாத, அடிக்கிறவே இல்லை, நானே சமகாண்டில் இருக்கேன், சும்மா மிமிக்ரி கிமிக்ரிங்கிற. ஹலோ கொஞ்சம் மேலே பாருங்க. என்னது மேலையா? டேய் இங்க பாரு குரங்கெல்லாம் பேசுது. ஆமாடா குரங்குதான். அடடா ஆமா, பைபிள்லயும் கழுது பேசிச்சுல்ல, அதே போலதான் நானும் பேசுறேன். ஓஹோ ஆஹா, சரி உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு புஜ்ஜி. ஹலோ புஜ்ஜி. வணக்கம் புஜ்ஜி. உங்க பேர் என்ன? என் பேரு கிப்சன், இவன் பேரு பச்சை. பேரும் வித்தியாசமா இருக்கு, ஆளும் வித்தியாசமா தான் இருக்கீங்க. ஹலோ, என் பேர் மிஸ்டர் பச். ஓகேவா? ஓகே பக்ஸ். சரி உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? ஆமாம் புஜ்ஜி, பச்சைக்கு தான் தாகமா இருந்துச்சுன்னு சொன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்களேன். தண்ணியா? தண்ணி எல்லாம் என்கிட்ட இல்ல, வேணும்னா இளநீரோ இல்ல நுங்கோ பறிச்சு கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய் அந்த சிப்ஸ் பாக்கெட் இருடா, சிப்ஸா சாப்பிடலாம். ஓ இதுதான் சிப்ஸா? இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்ல, இத சாப்பிட்டு சாப்பிட்டு பிளாஸ்டிக் கவரை அப்படி அப்படியே போட்டுறீங்க, எங்க நிலத்தையும் நாசமாக்கிறீங்க. இப்படிதான் ஒரு பிளாஸ்டிக் கவரை சாப்பிட்டு என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். எல்லாம் உங்களாலதான், உங்களாலதான் எங்களை போல எல்லா அனிமல்ஸ்க்கும் பிரச்சனை, இந்த உலகத்துக்கும் பாதிப்பு. ஐயோ ரொம்ப சாரி புஜி,
இது மேல நாங்க இந்த பிளாஸ்டிக் கவர் ஃபுட்ஸே சாப்பிட மாட்டோம், பிளாஸ்டிக் கவர்ஸ கீழே போடவே மாட்டோம். ஓகேவா? சரி புஜி, அப்போ உங்களுக்கு பசிச்சா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எங்களுக்கு என்ன குறைச்சல், இங்க சுத்தி பாத்தீங்கல்ல, வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் எல்லாமே இருக்கு, எல்லாமே எங்களுக்கு தான். ஓ சூப்பர் சூப்பர். நாங்க சாப்பிட்டு போட்ட விதையில ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மரமா வளருது. இந்த பெரிய ஃபாரஸ்ட் உருவானதே எங்கனால தான். நீங்க சாப்பிடுற பீசா பர்கர்ல என்ன வளருது? தொப்பதா வளருது. சரி சரி, என்ன பண்ண? சரி, உங்க வீட்ல எல்லாம் நிறைய மரம் இருக்கா? இருந்த ஒரு மரத்தை எங்க அப்பா வெட்டிட்டு அத கார் பார்க்கிங் ஆக்கிட்டாரு. என்னத்தா பண்ண? அச்சுச்சோ பச்சை, இப்ப ஞாபகம் இருக்குடா, பைபிள்ல கடவுள் படிச்ச காரியங்களை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. அதே போலதான் நாமளும் இந்த நிலத்தையும் இயற்கையையும் பாதுகாக்கணும். ஓ, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பார்த்துட்டு இருக்க சின்ன தம்பி தங்கைங்களுக்கும் தான். நிறைய மரம் வளர்த்து செடி எல்லாம் நட்டு உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை நல்லா பாத்துக்கோங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க, எங்களையும் சந்தோஷமா இருக்க விடுங்க. ஓகே புஜி, நீ சொன்ன மாதிரி கடவுள் படைச்ச இயற்கைய பொறுப்போட பண்படுத்தி பாதுகாப்போம். பாய் புஜி. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தொடக்க நூல் 2:15. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். பச்சை, இதை தானே நாமளும் ஃபாலோ பண்ணணும்? ஆமா கிப்சன். என்ன பசங்களா, இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டோரியை நம்ம பார்த்தோம். நம்ம புஜி ஒரு வேல்யூபிளான லெசனை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த உலகத்தில் இருக்கிற அழகான மரம், செடி, கொடிகள் இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்கள மாதிரி அழகான கிரியேச்சர்ஸ் தான். நம்ம இவங்களையும் மதிக்கணும், இவங்களுக்கும் நம்ம கருணை காட்டணும். சரியா? இந்த உலகத்தில் இருக்க அனைத்து விதமான காடுகள், மரங்கள் இது எல்லாத்தையும் அழிக்கிறது யாரு? நம்ம தான். நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக்கில் இருக்கிற பொருட்களை சாப்பிட்றோம். அதே பிளாஸ்டிக் கவர்ஸை பேன் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணி தரையில் போடுறோம், மண்ணில் போடுறோம். அந்த மண் என்ன ஆகுது, ஒன்றுத்துக்குமே பயன்படாமல் வேஸ்டாகிடுது. அந்த பிளாஸ்டிக்கும் மக்கவே மக்காது. இதுமேலேயாவது நம்ம பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாது. ஓகேவா பசங்களா? ஸோ லெட் அஸ் சேவ் திஸ் வண்டர்ஃபுல் எர்த். பாய் குட்டீஸ். இன்னைக்கு டே 7ல நம்ம நிறைய கத்துருப்போம்ல, சரி வாங்க ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அப்பா அந்த நல்ல விலை காயமே ஸ்தோதரிக்கிறோம் ரச்சா. இது எங்களோடு இருந்து இந்த நாளை நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி. நிறைய கதைகள், வசனங்கள், பாடல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம், எங்களோடு இருந்தீங்க, அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் நாங்கள் நாளைய தினத்தில் கடந்து வரதட்டும் உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. ஓகே குட்டீஸ், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.